போர்ச்சுகீசிய பிடியிலிருந்து கோவா மாநிலம் விடுதலை பெற்றதன் 60வது ஆண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பிற்பகல் பனாஜி செல்கிறார். பனாஜி அருகே உள்ள ஆசாத் மைதானத்தில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெறும் கலாச்சார விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். கோவா மாநிலத்தின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் சுமார் 200 கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். பின்னர் கோவா விடுதலை பெற்றதன் 60வது ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் உரையாற்ற உள்ளார். இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது போர்ச்சுகீசியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கோவா இந்தியாவுடன் இணைய மறுத்துவிட்டது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய நிலையிலும் கோவாவை விடுவிக்க போர்ச்சுகீசியர்கள் தயாராக இல்லை. இந்நிலையில் கடந்த 1961 ஆண்டு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு ராணுவ தாக்குதல் நடத்தி 36 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு டிசம்பர் 19 தேதி விடுவிக்கப்பட்டது. அதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் கோவா விடுதலை தினம் கொண்டாடப்படுகிறது. கோவா விடுதலை தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். கோவா சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாளில் தமது வாழ்த்துக்கள் என்றும் கோவா விடுதலைக்காக தீரத்துடன் போராடியவர்களை இந்நாளில் நாம் நினைவு கூறுவதாகவும் பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளாா்.